திருஇருதய வணக்க மாதம் 29ஆம் நாள் இயேசுவின் திருஇருதயத்தின் மட்டில் புனித ராயப்பர் வைத்த அன்பு. பெரிய அப்போஸ்தலராகிய புனித ராயப்பர் திவ்ய இரட்சகருடைய இருதயத்தின் பேரில் வைத்த அன்பாலும் ஆண்டவர் விஷயமாய் அவர் காண்பித்த தாராள குணத்தாலும் பிரமாணிக்கத்தாலும் சகலருக்கும் மாதிரிகையாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துநாதர் புனித ராயப்பரை தமது ஊழியத்துக்கு கூப்பிட்டதும் அவர் சகலத்தையும் விட்டு உடனே பிரமாணிக்கமுள்ள சீடனாக பின்பற்றுகிறார். பின்பற்றின முதல் நிமிஷம் துவக்கி திவ்ய இயேசுவின் பேரில் அவர் வைத்த விசுவாச வணக்க பற்றுதலால் மற்ற சீடர்கள் எல்லோரையும் விட மேலானவராய் விளங்கினார். தம்மை பற்றி மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அப்போஸ்தலர்களை விசாரித்த பிற்பாடு நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவர்களை கேட்கையில் புனித ராயப்பர் மற்றவர்கள் பெயரால் வெகு துடுக்காய் சுய ஜீவியரான சர்வேசனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவாய் நீர் இருக்கிறீர் என்கிற விசுவாச பிரகடனம் செய்தார். கடைசி ராபோஜனத்துக்கு பிறகு திவ்ய இரட்சகர் அப்போஸ்தலர்களுடைய பாதங்களை கழுவ முழந்தால் இருக்கும் பொழுது புனித ராயப்பர் தமது திவ்ய குருவின் மட்டில் எந்த அளவுக்கு விசுவாச வணக்கமும் உடையவராயிருந்தார் என்றால், தேவ மகத்துவம் நிறைய பெற்ற தெய்வம் தம் பதவியை மறந்து பாவியாகிய தன் பாவத்தை கழுவ வந்ததை கண்டு புனித ராயப்பர் கூச்சப்பட்டு இந்த தாழ்ச்சி முயற்சியை நீர் செய்யக்கூடாது என்று உறுதியோடு தடுத்தார். ஆகிலும் ஆண்டவருடைய சித்தத்துக்கு தடை செய்தால் அவருடைய அன்பை இழந்து போக நேரிடும் என்னும் பயத்தால் மாத்திரம் சம்மதித்தார். கெத்செமனி தோட்டத்தில் துரோகியான யூதாஸ் என்பவன் அழைத்து வந்த ஜனத்திரள் தமது ஆண்டவரை பிடிக்க தாங்கள் பாவக்கிரமம் நிறைந்த கரங்களை நீட்டி விரைந்து வரும்பொழுது புனித ராயப்பர் தன் திவ்ய குருவை காப்பாற்றும்படி தன் வாளை உபயோகிக்க உத்தரவு கேட்கிறார். ஆண்டவர் மறுமொழி சொல்வதற்கு முன்பாகவே மால்கூஸ் என்பவனை காதற வெட்டுகிறார். எல்லா சமயத்திலும் புனித ராயப்பர் தன் அன்பின் முதல் ஏவுதலுக்கு உடனே கீழ்ப்படிவார். தன் திவ்ய எஜமானனை காப்பாற்றி மகிமைப்படுத்துவதில் எப்போதும் முதன்மையானவர் அவரே. புனித ராயப்பர் நமது ஆண்டவர் மட்டில் எந்த அளவு அன்புடையவர் என்றால், தான் எப்போதாகிலும் தன் திவ்ய குருவுக்கு பிரமாணிக்கம் தவறி நடக்கக்கூடும் என்கிற நினைவு முதலாய் தன்னிடம் ஆகாதது என்று எண்ணினார். பூங்காவனத்துக்கு போகிற வழியில் திவ்ய இயேசு தமக்கு சாவு வரப்போகிறது என்றும் அப்போஸ்தலர்கள் தம்மை விட்டு பிரிந்து தம்மை மறுதளிப்பார்கள் என்றும் அறிவிக்கும் போது புனித ராயப்பர், ஆண்டவரே, யாவரும் உம்மை மறுதளித்தாலும் நான் உம்மை மறுதலியேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் பிரத்தியுத்தராக, இன்று இரவில் சேவல் கூவும் முன் நீ எம்மை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்றார். ஆனால் புனித ராயப்பர், நான் உம்மோடு சாகிறதாயிருந்தாலும் உம்மை மறுதலியேன் என்று தடுத்து சொன்னார். திவ்ய இயேசு இரக்கமும் உருக்கமுமான சிநேகம் நிறைந்த தமது கண்களால் புனித ராயப்பரை நோக்குகிறார். அந்த அப்போஸ்தலர் மனம் இலகி தன் திவ்ய குருவின் வார்த்தைகளை நினைக்கிறார். உடனே வெளியே போய் கைப்பான கண்ணீர் சொரிந்து தேம்பி தேம்பி அழுகிறார். அது முதல் புனித ராயப்பர் அப்போஸ்தலர்கள் கூட்டத்தில் மிகுந்த தாழ்ச்சியாலும் மேலான நன்றியறிதலாலும் தனக்கு இம்மாத்திரம் இரக்கம் காண்பித்த இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் உருக்கமான அன்பால் விளங்கினார். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் சேவல் கூவும் பொழுது தன் பாவத்தை நினைத்து எவ்வளவு கண்ணீர் சிந்தி அழுதார் என்றால், அவருடைய கன்னங்கள் இரண்டிலும் சிறு வரிச்சுவடுகள் காணப்பட்டனவென்றும் பாரம்பரியாய் சொல்லி வருகிறார்கள். புனித ராயப்பர் மனம் திரும்பின பிற்பாடு இயேசுவின் திரு இருதயமானது அவருக்கு உருக்கமான பட்சத்தை காண்பிக்கிறது. ஆண்டவர் அவரை ஒருபோதும் அவர் பாவத்தி நிமித்தம் கண்டித்தவர் அல்ல. அவருடைய பிரதான அப்போஸ்தலராகவும் திருச்சபைக்கு தலைவராகவும் இவ்வுலகத்தில் தம்முடைய உன்னத ஸ்தானாதிபதியாகவும் அவரை தெரிந்து கொள்கிறார். இந்த உதவி உபகாரங்கள் எல்லாம்
புனித ராயப்பருடைய இருதயத்தில் தனக்கு இவ்வளவு இரக்கமும் பட்சமும் காண்பித்த திவ்ய இரட்சகர் பேரில் சிநேக பற்றுதலையும் நன்றியறிதலையும் மற்றற்ற தாழ்ச்சியையும் உண்டு பண்ணினது. புனித ராயப்பரை போல் அல்ல, நாம் அவரை விட இன்னும் அதிகமாய் சர்வேஸ்வரனுக்கு தோகம் செய்திருக்கிறோம். என்றாலும் நம்மையும் திவ்ய இயேசு வெகு இரக்கத்தோடு கண்ணோக்கி தமது திரு கரங்களை விரித்து திரு இருதயத்தையும் திறந்து காட்டுகிறார். யதார்த்தமாய் மன்னிப்பு கேட்போமே ஆகில் நமது சகல பாவங்களையும் மறந்து தமது ஏராளமான வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமது பேரில் பொழிந்தருள்வார். ஆதலால் புனித ராயப்பர் பாவனையாக இனி ஒருபோதும் மனம் பொருத்தி எந்த பாவத்தையும் செய்கிறதில்லை என்று பிரதிக்கினை செய்து நமது ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் அன்புக்கும் நம்மை முழுவதும் கையளித்து நமது கடமைகளை எல்லாம் நிறைவேற்றி பிறர் ஆத்துமங்களையும் ரட்சித்து இவ்வகையாய் இயேசுவின் திரு இருதயத்துக்கு நமது அன்பையும் நன்றியறிதலையும் காண்பிப்போமாக. இயேசுவின் திரு இருதய நவநாள் ஜெபம். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், சகல நன்மைகளுக்கும் பேறுபலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன். தயால சம்மன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிஷத்திலன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன். தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டி இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீரென்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலேயே அதரியப்பட்டு பின்னடைந்து போவேனல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தந்தருள்வீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க ஒரு காலம் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுவதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்று கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமேன். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்பு திருமகன் இருதயத்தையும் அவர் பாவிகளுக்காக உமக்கு செலுத்தின பரிகாரத்தையும் வணக்க புகழ்ச்சிகளையும் தயை கூர்ந்து கண்ணோக்கியர்களும் உமது இரக்கத்தை மன்றாடுகிறவர்களுக்கு நீர் இறங்கி மன்னிப்பளித்தரலும். உம்மோடும் தூய ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இதயமுண்டு அந்த இதயத்தீரக்கமுண்டு, இறைவனுக்கு இதயமுண்டு அந்த இதயத்தீரக்கமுண்டு, என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இரவினில் தீபமுண்டு இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு, இரவினில் தீபமுண்டு இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு, எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. எங்கள் இருதய அன்பர் விழித்திருந்தால் எந்த இரவிலும் காவலுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.